ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என் உயிரின் ஊரவே எபிசோட் நம்பர் 55. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்ல்டு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட் அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் வித் ஆதி ரூம். ஆதியான் பாரு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி ரிலீஸ் பண்ணி பாருவை பார்க்குறாரு. பாருவும் ஆதியை பார்க்குறேன். ஆதி பாரு சிக்ஸை ஹோல்ட் பண்ணி ஐ லவ் யூ பொண்டாட்டி. பாரு மீ டூ. ஆதி அகெயின் ஐ லவ் யூ ஸோ மச் பொண்டாட்டி. பாருவுக்கு கூச்சமாக இருக்குது. என்னங்க எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னு வைக்கப்படுறான் ஆதி. பொண்டாட்டி எனக்கு உன் மேலே இருக்கிற லவ் வானத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானது. அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு போல் இருக்குது. ஐ லவ் யூ லாட் பொண்டாட்டி. பாரு சின்னங்களா என்னங்க போது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பாரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தூங்கலாமா பொண்டாட்டி, டயர்டாக இருக்குது, ஈவினிங் கோவிலுக்கு வேற போகணும். பாரு ஆமாம்ல, சரி நீங்கள் தூங்குங்க. ஆதி நீ என்ன தூங்கலையா? பாரு இல்லைங்க, நான் பகலில் தூங்க மாட்டேன். ஆதி சும்மா படுத்துக்கோ பொண்டாட்டி, எவ்வளோ நேரம் உட்காந்தே இருப்பேன். பாரு அப்படியே பழகிடுச்சுங்க. ஆதி பாருவை ஏக்கமாக பார்க்குறாரு. பாரு ஆதியை பார்த்து வாங்க என் மடியில் படுத்துக்கோங்க. ஆதி பொண்டாட்டி பாரு என்னங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுங்க, வாங்க. ஆதி ஹாப்பியாக பாரு மடியில் படுக்கிறாரு. பாரு அவருக்கு தட்டி கொடுக்குற. ஆதி ஒன் சைட் டர்ன் பண்ணி படுக்கிறாரு. பாரு அவருக்கு தலை கோதி விடுறார். அப்போ காற்றுல லிட்டில பாரு சரி விலகுது, நாவல் தெரியுது. ஆதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்டவனாக இருக்கிறது, இந்த ஏரியா தான், இதை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு அவர் நாவலில் டீப்பாக கிஸ் பண்ணுறார். பாரு ஷாக்கை ஆதி ஹேரை டைட்டாக பிடிக்கிறார். ஆதி பாரு ஹிப்பை சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவர் சோமச்சில் ஃபேஸை வச்சு தூங்குறாரு. பாரு ஆதியை பார்க்குறா. ஆதி அசந்து தூங்குறாரு. பாரு மைண்ட் வாய்ஸ் தூங்குறத பாரு குழந்த மாதிரி, ஏன் அழகு புருஷா ஏன் கண்ணே பட்டுடும் போலன்னு அவள் கண்மையில் இருந்து எடுத்து ஆதிக்கு வச்சு வர்றா. அப்படியே டைம் போகுது. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு போல் ஆதிக்கு லிட்டிலாம் முழிப்பு வருது. கண்ணு முடித்து பார்த்து ஷாக் ஆகுறாரு ஆதி. பொண்டாட்டி இவ்வளோ நேரம் இப்படியாவா உட்காந்துருந்த? பாரு ஆமாங்கன்னு ஸ்மைல் பண்ணுற. ஆதி என்ன பண்ணாட்டி எப்படி பண்ணுற, நான் தூங்கவும் பில்லோவில் படுக்க வச்சுருக்கலாம்ல. பாரு ஏன் என்னாச்சுங்க, நீங்கள் சரியாக தூங்கலையா? ஆதி அது இல்லை பண்ணாட்டி, நான் நல்லா அசந்து சுகமாக தூங்குனேன், ஆனால் உனக்கு கால் வலிச்சிருக்கோம்ல. பாரு இவ்வளவு தானே, எனக்கு காலெல்லாம் வலிக்கலை, சுகமாக தான் இருந்துச்சுன்னு சிரிக்கிற ஆதி பாருவை பார்க்குறாரு. பாரு நீங்கள் என்ன உங்கள் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு 2 நிமிஷம் 2 மணி நேரம் அடியில் சுமந்துருக்கேன், எப்படிங்க வலிக்கும், சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆதி பாரு சொன்னதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆகுறாரு. பாருவை இழுத்து லிப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ வாஷ்ரூம் போகிறாரு. பாரு பெட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறா. கொஞ்சம் நேரத்தில் ஆதி குளிச்சுட்டு வரவும் பாரு ஃப்ரெஷ்ஷாக போகிறா. ஒரு 1/2 hour ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு கீழே போகிறாங்க. சீன் ஷிஃப்ட் தான் ஹால். அகிலா என்னம்மா கோவிலுக்கு ரெடியாக ஆகிட்டிங்களா? பாரு ஆமாம்மா. அகிலா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆதி என் பாரு எல்லோருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. சீன் ஷிஃப்ட் தான் கார். ஆதி பொண்டாட்டி உனக்கு பிடிச்ச பிளேஸ் ஏதாவது சொல். பாரு என்னங்க திடீர்னு? ஆதி சும்மா சொல்லு பொண்டாட்டி, தெரிஞ்சுக்காதான் கேட்குறேன். பார் எனக்கு அப்படி எதுவும் இல்லைங்க, நம்ம வீடு தான் ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ஆதி பார்வை பெருமையை பார்க்குறாரு. ஆதி பொண்டாட்டி ஹனிமூனுக்கு எங்கே போகலான்ட்டு கண்ணடிக்கிறாரு. பாரு என்னங்க இது கோவிலுக்கு போகும்போதுன்னு சொல்லி வைக்கப்படுறா. ஆதி பொண்டாட்டி இன்னும் கோவிலுக்கு போகலைல்ல, சொல்லு எங்கே போகலாம்னே. பாரு உங்கள் இஷ்டம் எனக்கு தெரியாதுங்க. விண்டோ சைடை டேர்ன் பண்ணிக்கிறா, வைக்கப்படுறான். ஆதி அந்த சைடு மிரரில் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி அப்போது நான் ஒரு 5 பிளேஸ் சொல்கிறேன். பாரு என்னங்க கோவில் வந்துடுச்சிங்கன்னு சொல்லி சிரிக்கிறா. ஆதி லோ வயசில் கோவில் வரலன்னா மட்டும் டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவாங்க. பாருங்க பாரு என்னங்க ஏதாவது சொன்னீங்களா?
அது ஆ ஒன்றும் இல்லை செல்லாம், வா செல்லாம் போகலாம், அர்ச்சனை தட்டு வாங்கலாம் பாரு. ம், சரிங்க அம்மா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க ஆதி, ஒரு அஞ்சு மூணு பூ கொடுங்க பாரு. ஆதியை பார்த்து ஸ்மெயில் பண்ணுற ஆதி என்னன்னு கண்ணாலேயே கேட்குற பாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. தென் அந்த அம்மா பூ கொடுக்க ஆதி பாருக்கு வச்சு விடுறாரு. அப்புறம் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஐயர் பேர் சொல்லுங்கோ. ஆதி, ஆதித்யா பார்வதி. ஐயர் அர்ச்சனை தட்டை தொட்டு கும்பிட்டுக்கோங்கோ. ஆதி என் பாரு தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. ஐயர் அர்ச்சனை பண்ணுறாரு. அப்புறம் சாமி கழுத்தில் இருந்து மாலை எடுத்துகிட்டு வராரு. ஐயர் நீங்கள் புதுமண தம்பதிகளா? ஆதி ஆமாம் சாமி. ஐயர் இந்தாங்க மாலை மாற்றிக்கோங்க சாமி மாலை. ஆதி என் பாரு சந்தோஷமாக மாலையை மாற்றி போட்டுக்கிறாங்க. ஐயர் தேங்காயில் பூ வந்திருக்கு, ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமாக நல்லா இருப்பீங்க. ஆதி என் பாரு ஸ்மைஸ். ஆதி என் பாரு சாமி கும்பிட்டுட்டு ஒரு தூணு பக்கத்தில் உட்காராங்க. அங்கே நிறைய சின்ன பசங்க விளையாடுறாங்க. பாரு அதை ரசிச்சுக்கிட்டு பார்க்குறா. ஆதி பாரு ஆதிக்கிட்ட போய் என்ன பொண்டாட்டி ஓகேவான்னு கண்ணடிக்கிறார். பாரு ஷாக்கா ஆதியை பார்க்குறா. இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.